Now we are going to discuss about DNA replication. It is one of the most interesting as well as easiest topic. Okay, so DNA replication, it is nothing but synthesis of DNA. So we are going to discuss about the synthesis of DNA. So replication of DNA takes place during the S phase of cell cycle. So cell cycle first என்னது? So cell cycle எப்படி ஒரு cell ஆனது அதோட எல்லா components அதோட எல்லா genetic components மற்ற cell organelles எல்லாத்தையும் சேர்த்து எப்படி two identical cells divide ஆகுது அப்படிங்கிறது தான் cell cycle. So இப்போ இந்த cell cycle எடுத்துக்கிட்டோம்னா four phases இருக்கு. So அந்த cell cycle four stages or phases வந்து present ஆயிருக்கு. So இப்போ அது என்னென்ன அந்த four phases என்ன? So G1 phase, then S phase, and then G2 phase and M phase. So இந்த G1 phase வந்து it is considered as growth phase. அதுக்கப்புறம் எஸ் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம்ல இந்த செகண்ட் ஃபேஸ் ஆன இந்த எஸ் ஃபேஸ் தான். ஸோ ஹியர் ஒன்லி தி டிஎன்ஏ இஸ் சிந்தசைஸ்டு, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த எஸ் ஃபேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிந்தசைஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸோ டிஎன்ஏ சிந்தசைஸ் வந்து இங்கே தான் நடக்குது. ஓகே, ஸோ தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி G2 ஃபேஸ். ஸோ இங்கே என்ன ஆகுது, இந்த செல்லு வந்து ஸோ மைட்டாட்டிஸ் மூலமாக டிவைட் ஆகிறதுக்கு அந்த செல்லு வந்து ரெடி ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் தி G2 ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி எம் ஃபேஸ். ஸோ இங்கே மைட்டாசிஸ் நடக்கும், இந்த ஃபேஸில் தான், ஃபோர்த்து ஃபேஸில் தான் ஸோ மைட்டாசிஸ் நடக்கும். அப்புறம் அந்த மைட்டாசிஸ் நடந்தோடனே ரெண்டு செல்லாக டிவைட் ஆகுது. புரியுதா? ஸோ இப்போ ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் தி எஸ் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள், தட் இஸ் தி செகண்ட் ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த எஸ் ஃபேஸ்ங்கிறது தான் என்னது, அங்கே தான் வந்து டிஎன்ஏ சிந்தசைஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூரிங் ரெப்ளிகேஷன் ஈச் டிஎன்ஏ மாலிக்யூல் கிவ்ஸ் ரைஸ் டு டூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் ஆஸ் வெல் அஸ் டு தி பேரண்ட் ஸ்டாண்ட். ஸோ இப்போ இந்த ரெப்ளிகேஷன், இந்த டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து சிந்தசைஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ஸோ ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல்லேருந்து ரெண்டு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டிஎன்ஏ மாலிக்யூல் கிவ்ஸ் ரைஸ் டு டூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆன ரெண்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டும் எப்படி இருக்கான், ஸோ ஐடென்டிக்கல் டு ஈச் அதர். ஸோ ப்ரொடியூஸ் ஆன ரெண்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டும் ஐடென்டிக்கல், சிமிலர் டு ஈச் அதர். அதே மாதிரி ஸோ ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்ட்லேருந்து ஒரு ரெண்டு டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுல, ஸோ தட் டூ டிஎன்ஏ மாலிக்யூல் சிமிலர் டு தி பேரண்ட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஆல்சோ. ஸோ இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே, இது என்னது, ஜஸ்ட் அப்ளை தி மெத்தட் ஆஃப் பைனரி ஃபிஷன். ஸோ பைனரி ஃபிஷனும் என்னது, இதே மாதிரி தான் நடந்தது. ஸோ பைனரி ஃபிஷனில் நடக்கிற மாதிரி தான் இங்கே என்ன நடக்குது, ஸோ ஒரு பேரண்ட் டிஎன்ஏ மாலிக்யூல்லேருந்து ரெண்டு ஐடென்டிக்கல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆன ஐடென்டிக்கல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து பேரண்ட் டிஎன்ஏ மாலிக்யூலுக்கும் ஒரே மாதிரி இருக்குது, ஸோ ஐடென்டிக்கலாக இருக்குது, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டியூரிங் ரெப்ளிகேஷன் ஈச் டிஎன்ஏ மாலிக்யூல் கிவ்ஸ் ரைஸ் டு டூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ், ஸோ ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் ஆஸ் வெல் அஸ் டு தி பேரண்ட் ஸ்ட்ராண்ட். ஸோ தேர் ஆர் த்ரீ ஹைபோதிசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ அது என்னது, ஸோ தே ஆர் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அண்ட் தென் டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன் அண்ட் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஸோ கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன், டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன் அண்ட் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். இதை என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ அந்த டிஎன்ஏ மாலிக்யூல் ஆனது பேரண்ட் டிஎன்ஏ மாலிக்யூல்லேருந்து ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும். ஸோ அப்படின்னு அது ஒவ்வொரு சயின்டிஸ்டோட கருத்து. ஓகே, ஸோ அதுதான் என்னது, ஹைபோதிசிஸ். ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும், ஸோ பேரண்ட் டிஎன்ஏ மாலிக்யூல்லேருந்து. ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு மூணு ஹைபோதிசிஸை வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அது என்னது, ஃபஸ்ட் ஒன் இஸ் தி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன், செகண்ட் ஒன் இஸ் தி டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன், அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் தி செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஸோ இப்போ இந்த கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனில் எப்படி வந்து டிஎன்ஏ ஸோ ரெப்ளிகேட் ஆகுது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் தி ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ் சர்வ் ஆஸ் அ டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்னா என்ன அர்த்தம், ஸோ டெம்ப்ளேட்டுங்கிறது வந்து ஒரு மீடியம் மாதிரி. ஸோ அந்த மீடியம் மூலமாக தான் ஸோ டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது, டிஎன்ஏ வந்து வேறு ஒரு ஸ்ட்ராண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ், ஸோ ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ்னா ஸோ தி பேரண்ட் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ சர்வ் ஆஸ் அ டெம்ப்ளேட். ஸோ தி ஒரிஜினல் மாலிக்யூல் இஸ் ப்ரிசர்வ்ட் இன்டாக்ட். ஸோ தி ஒரிஜினல் மாலிக்யூல் இஸ் ப்ரிசர்வ்ட் இன்டாக்ட். ஸோ எந்த ஒரு
ஸோ இன்டாக்ட்னா என்ன அர்த்தம், ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஸோ எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல் அப்படியே ஸோ பத்திரமா இருக்கு. ஸோ தி ஒரிஜினல் மாலிக்யூல் இஸ் ப்ரிசர்வ்ட் இன்டாக்ட் அண்ட் அன் என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்ட் மாலிக்யூல் சிந்தசைஸ்டு. ஸோ சி ஹியர், ஸோ தி ஒரிஜினல் மாலிக்யூல் இஸ் ப்ரிசர்வ்ட் இன்டாக்ட். ஸோ இதுதான் வந்து என்னது, ஸோ பேரண்ட் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்ட் மாலிக்யூல். ஸோ இங்கேருந்து ஸோ என்ன நடக்குது, இங்கே இந்த ஒரிஜினல் பேரண்ட் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் வந்து ஸோ இன்டாக்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இதில் இல்லை, ஆனால் இட் இஸ் ப்ரொடியூசிங் தி ஸோ வாட், ஸோ ஜஸ்ட் திஸ் பேரண்ட் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ டெம்ப்ளேட், ஸோ விச் இஸ் நத்திங் பட் மீடியம் ஃபார் தி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ இதுதான் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஸோ கன்சர்வேட்டிவ்னா ஸோ கரெக்டாக சிக்கனமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஜஸ்ட்டு இந்த ஒரு பேரண்ட் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதில் அதை ஒரு மீடியமாக, ஸோ அதை ஒரு டெம்ப்ளேட்டாக மட்டும் யூஸ் பண்ணி ஒரு புது டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இவ்வளோதான் விஷயம். ஸோ இன் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் தி ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ் சர்வ்ஸ் ஆஸ் அ டெம்ப்ளேட். ஸோ தி ஒரிஜினல் மாலிக்யூல் இஸ் ப்ரிசர்வ்ட் இன்டாக்ட் அண்ட் அன் என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிக்யூல் இஸ் சிந்தசைஸ்ட். ஓகே, ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் என்ன, ஸோ ஒரு பேரண்ட் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ இருக்குது, அந்த பேரண்ட் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஆக்டிங் ஆஸ் அ டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா என்ன, இது ஒரு மீடியமாக இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதனால தான் இட் இஸ் ப்ரிசர்வ்டு இன்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாற்றம் அந்த டெம்ப்ளேட் அந்த மீடியமாக யூஸ் பண்ணி அந்த பேரண்ட் டபுள் ஹெலிக்ஸ் ஸோ டிஎன்ஏ மூலமாக ஒரு புது டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ இஸ் ப்ரொடியூஸ்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் தி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஸோ சிக்கனமான ஒரு ரெப்ளிகேஷன். ஓகே, ஸோ இன் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் தி ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ் சர்வ்ஸ் ஆஸ் அ டெம்ப்ளேட். ஸோ தி ஒரிஜினல் மாலிக்யூல் இஸ் ப்ரிசர்வ்ட் இன்டாக்ட் அண்ட் அன் என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிக்யூல் இஸ் சிந்தசைஸ்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நவ் வி கேன் மூவ் ஆன் டு தி டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன். Okay students, so now we can move on to the dispersive replication. So dispersive replication, so what is happening here, so in dispersive replication the original molecule is broken into fragments. So see here, so this original molecule is broken into fragments, so so piece piece are ஸோ உடஞ்சி போயிடுது. ஓகே, ஸோ இன் டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன் தி ஒரிஜினல் மாலிக்யூல் இஸ் ப்ரோக்கன் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட் சர்வ்ஸ் ஆஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட். ஸோ சி இயர், ஸோ இப்படி இந்த ப்ரோக்கான இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆனது ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் சர்வ்ஸ் ஆஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட். ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஸோ நவ் ஃபைனலி டூ நியூ மாலிக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத் தி ஓல்ட் அண்ட் நியூ ஃப்ராக்மெண்ட். சி ஹியர், ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி பாருங்கள். ஸோ ஒரு ஒரு இந்த டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷனில் என்னென்னா, ஸோ இந்த பேரண்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் ஆனது வந்து ஃப்ராக்மெண்ட்டாக பிரேக் ஆகுது. ஸோ தனி பீசஸாக பிரேக் ஆகுது. ஸோ அப்படி பிரேக் ஆன அந்த ஃப்ராக்மெண்ட்ஸில் இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ தட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ டெம்ப்ளேட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் அப் டு திஸ், ஸோ சர்வ்ஸ் ஆஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட். ஸோ ஃபைனலி டூ நியூ மாலிக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத் old and new fragments. Can you understand? So that is the dispersive replication. Again I am repeating, so what is dispersive replication student? So if in the conservative replication go dispersive replication enna oru vidhyasam, so in the conservative replication la ஸோ அந்த பேரண்ட் ஸோ டிஎன்ஏ ஹெலிக்ஸ் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இன்டாக்டாக இருந்தது, அப்படியே அந்த ஹோல் பேரண்ட் டிஎன்ஏ ஸோ டபுள் ஹெலிக்ஸ் வந்து ஆக்ட் ஆஸ் அ டெம்ப்ளேட், அந்த இதுலேருந்து ஒரு புது ஸோ டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் வந்து உருவாச்சு, ஸோ அப்படி ரெப்ளிகேட் ஆச்சு. பட் இந்த டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷனில் என்ன நடக்குது, அந்த பேரண்ட் டபுள் ஹெலிக்ஸ் ஆனது வந்து இட் இஸ் ப்ரோக்கன் டவுன் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ நவ் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ராக்மெண்ட், ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ டெம்ப்ளேட், இட் சர்வ்ஸ் ஆஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஸோ நவ் ஃபைனலி டூ நியூ மாலிக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத்
ஓல்டு அண்ட் நியூ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன்.